फ्रेंड्स वनकम वेलकम टू पोन्सेगा किचन इनकी नम्म पाक्क पोरदु नम्म पारंपरिय उनवाना उलुंदम्पर्प्पु सादम एप्पडि पन्नलानु पाक्कलाम नम्म ग्रामत्तु मक्कल एल्लाम पाटी ताता इन्नुम हेल्तिया इरुक्कांगना इंद मादिरि उलुंदम्पर्प्पु सादत्ते अडिक्कडि उनवुल सेर्त्तुक्कतनाल तान आना नम्म 30 வயதுல இடுப்பு வலி மூட்டு வலி வருதுனா இந்த சாதத்தை எல்லாம் மறந்துட்டோம் உளுந்தம்பருப்பு சாதத்தை எல்லாம் மறந்துட்டோம் முக்கியமா வயதுக்கு வந்த பெண் குழந்தைகளுக்கு இந்த சாதத்தை அடிக்கடி செய்து கொடுக்கலாம் வாங்க தேவையான பொருட்கள் என்னென்னனு ஃபர்ஸ்ட் பாப்போம் பிரியாணி இலை 1 அன்னாசி பூ 2 ஏலக்காய் 2 பட்டை 2 கல்பாசி கொஞ்சம் மராட்டி மூக்கு 1 கிராம்பு 2 பெருசிறகம் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் பெரிய சைஸ் வெங்காயம் 2 பச்சை மிளகாய் 3 தக்காளி 2.5 துருவன தேங்காய் 1 கப் 2 ஸ்பூன் முக்கியமான ஐட்டம் என்னன்னு பாப்போம் அரிசி நான் 2 கப் எடுத்துக்கேன் 2 கப்புக்கு 1 கப் உளுந்தம்பருப்பு முக்கியமா தோலியோட எடுத்துக்கறோம் இது வந்து நான் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன் फ्रेंड्स ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா அலசிட்டு தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு ஊற வைங்க இல்லனா இந்த தோலி எல்லாம் மேலே வந்துரும் முக்கியமா நம்ம அந்த தோலி சேக்கறதுக்காண்டி தான் இந்த உணவே நம்ம பயன்படுத்துறோம் அடுப்புல குக்கர் வெச்சுக்கோங்க இப்போ நான் 1 ஸ்பூன் நெய் போட்டுர்க்கேன் நெய் இல்லனா நீங்க ஆயில் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நெய் காஞ்சிடுச்சு இப்ப நம்ம எடுத்து வச்ச எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் फ्रेंड्स இப்போ தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம் ஆட்டிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி 1 ஸ்பூன் கரம் மசாலா 1 ஸ்பூன் வத்தப் பொடி நம்ம எடுத்து வச்ச தயிர் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கறணும் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா கொஞ்சம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிரலாம் இப்போ நம்ம எடுத்து வச்ச அரிசி உளுந்து போட்டுக்கோங்க போட்டு நல்லா கிளறிக்கோங்க ஒரு கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊத்திக்கலாம் நான் 2 கப் அரிசி எடுத்துக்கேன் 1 கப் உளுந்தம்பருப்பு எடுத்துக்கேன் இப்போ நம்ம 5 கப் ஊத்திக்கலாம் உளுந்தம்பருப்புக்கு 1 கப் ஆட் பண்ணிக்கேன் மொத்தம் 5 ஊத்திக்கலாம்
தேவையான உப்பு. ஃப்ரெண்ட்ஸ் உப்பு போட்டு நல்லா கிளறிக்கோங்க. உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு இல்லைனா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்ல ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிட்டு ஒரு கிளறு கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு விசில் போட்டுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், விசில் அடங்கிருச்சு, நம்ம பார்க்கலாம். வாவ், வாசனை தூக்குது. வாங்க இது பிளேட்டுக்கு மாத்திரலாம். வாங்க கிளறி விட்டுக்கோங்க. இப்படி பாருங்க, நல்லா உதிரியா வந்திருக்கு. தோல் உளுந்த பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைடு டிஷ்ஷா நம்ம கத்தரிக்காய் கொத்து வச்சு சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.